கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த மூன்று நாட்களும் உங்களோடு இருந்தது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. பர்சனலாக இப்படி தொடர்ந்து உங்களோடு ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தையை சேர்ந்து தியானிக்க ஆண்டவர் ஏற்படுத்தின நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நண்போடு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தினர் அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் நிறுத்தின ஆழத்துலேருந்து நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். வந்த இந்த மூன்று நாட்களும் சோர்ந்து போகாமல் வந்த உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் முடித்த உடனே என்னால் அங்கே இருக்க முடியாமல் போயிட்டு, அதனால் தப்பாக எடுத்துக்க வேணாம் யாரும். ஏன்னா இங்கே வந்து நிற்கும் போது வந்து நிரப்புகிற பலன் வேறு, அங்கே போய் இறங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பலனும் போயிடுது. த்ரோட்டு கொஞ்சம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கனால. ஆனால் கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. கடைசி நாளிலும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா எங்களை நிறைவாக அனுப்புங்கப்பா. இந்த மூன்று நாட்கள் உங்கள் சமூகத்தில் உட்கார, உம்மை ஆராதிக்க, வசனத்தை தியானிக்க அவளாய் ஓடி வந்த கால்கள், இந்த கால்களெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்காக நன்றி ஆண்டவர். என் இலச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைங்க உங்களுக்காக ஓடி வந்தது எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. என்ன நோக்கத்திற்காக வந்தாங்களோ, என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்தாங்களோ, இந்த நாளில் முடியும் பொழுது அவங்க வீட்டுக்கு போகும்போது துக்க முகமாக அல்ல, அவங்க நிறைவாய் வீடு திரும்பட்டோன்னு ஆசீர்வதிக்கிறேன். நிறைவாய் வீட்டுக்கு போகட்டும், நிறைவாக வீட்டுக்கு போகட்டும். ஜீசஸ் ஹாலெலூய. கண்களை மூடி ஹாலெலூய. எனக்கு பலன் ஒன்றுமில்லை, என் இயேசு தேவா உம்பல நீந்திடுமே. எனக்கு பலன் ஒன்றுமில்லை, என் இயேசு தேவா உம்பல நீந்திடுமே. என் பலனே நீர்தானையா, உம்பலன் வேண்டுமையா. என் பலனே நீர்தானையா, உம்பலன் வேண்டுமையா. உம் சாட்சியாய் வாழ, உம் நாமம் போற்ற. உம் சாட்சியாய் வாழ, நாமம் போற்ற. உம்பலனை தாருமையா, உம்பலனை தாருமையா. எனக்கு பலன் ஒன்றுமில்லை, என் இயேசு தேவா உம்பல நீந்திடுமே. கேளுங்க ஆண்டவரே. எனக்கு பலன் ஒன்றுமில்லை, இயேசு தேவா உம்பல நீந்திடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் பலனே நீதானையா, உம்பலன் வேண்டுமையா. கேட்போம். பலனே நீதானையா, உம்பலன் என் பலனே, என் பலனே நீதானையா, உம் பலன் வேண்டுமையா. உம் சாட்சியாய் வாழ, உம் சாட்சியாய் வாழ,
போற்ற உம் சாட்சியாய் வாழ உம் நாம போற்ற உம் பலனை தாருமையா உம் பலனை தாருமையா என்னாலே ஒன்றும் முடியவில்லை இயலவில்லை உம் பலன் வேண்டுகிறே எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னாலே ஒன்றும் முடியவில்லை உம் பலன் வேண்டுகிறே உமக்காக உழைக்க இயலவில்லை சாட்சியாய் வாழ உம் நாமம் போற்ற சாட்சியாய் வாழ உம் நாமம் போற்ற உம் பலனை தாருமையா கேளுங்க இந்த ராத்திரி உங்க பலனை ஓ என் பலனே என் பலனே நீர்தானையா Jesus belane nidanaya um belane o karangala uyetti en belane ratri appa unga belan enakku theva um belan vendumaya um sachiya vaala சாட்சியாய் வாழ உம் நாமம் போற்ற சாட்சியாய் வாழ உம் நாமம் போற்ற பலனை தாருமையா பலனை தாருமையா எனக்கு பலன் ஒன்றுமில்லை என் இயேசு தேவா எனக்கு பலன் ஒன்றுமில்லை என் இயேசு தேவா உம் பலன் நீந்திடுமே என்னாலே ஒன்று முடியவில்லை உங்க பலனை வேண்டு எனக்கு தேவப்பா சனிமையா வாழ என்னால முடியல ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணும்பா ராத்திரி எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில் அவன் பார்த்த சஞ்சலங்கள் போராட்டங்கள் இவைகள் அனைத்தும் இருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே இந்த ராத்திரி ஒருவேளை பலனை இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ ரெண்டு கையெழுத்தி கையை உயர்த்தி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் பரத்திலிருந்து ஒரு விசேஷித்த பலத்தை இந்த ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில கட்டளையிட விரும்புகிறார் என்னாலே மறக்க முடியவில்லை உம் பலன் வேண்டுகிறே நான் தனிமையாய் வாழ இயலவில்லை உம் பலன் வேண்டுகிறே மறக்க முடியவில்லை என்னாலே மறக்க முடியவில்லை உம் பலன் வேண்டுகிறே நான் தனிமையாய் வாழ இயலவில்லை உம் பலன் வேண்டுகிறே உம் சாட்சிய வாழ சாட்சியாய் வாழ நாமம் போற்ற உம் சாட்சியாய் வாழ உம் நாமம் போற்ற உம் பலனை தாருமையா உம் பலனை தாருமை என் பலனே நீர்தானையா
பலன் வேண்டுமையாய் கேட்போ கேட்போம் என் பலனே நீரானையா உன் பலன் வேண்டுமையா என் பலனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த பலன் சாட்சியாய் வாழ உன்னாமம் போற்ற சாட்சியாய் வாழ உன்னாமம் போற்ற உம்பலனை தாருமையா பலனை தாருமையா ஆண்டவரே சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்தில் உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களுக்கு பலன் எல்லாம் நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு பலன் எல்லாம் நீங்க தான்? ஒரு ரெண்டு கைய வானத்திற்கு நேரா உயர்த்தி பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை மகாராபா சந்தாலாராதுட துரா மகாதுரா காதாரா இந்த பலன் எனக்கு தேவை. தொடர்ந்து ஓடுவதற்கு இந்த பலன் எனக்கு வேணும்னு சொல்றவங்க வலதுகரத்து ஆண்டருக்கு நேர உயர்த்தி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற வல்லவர், கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் அடைத்து கழுகளை போல உயர எழுப்புவார்கள். தாங்கிட பலன் தருகின்றீ தப்பி செல்ல வழி செய்கின்றீ செல்ல வழி செய்கின்றீர். ஒரு விசை கூட சேர்ந்து சொல்லுவோம், தாங்கிட பலன் தருகின்றீர் தப்பி செல்ல வழி செய்கின்றீர். ஓ அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர் பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றீர். பாடும் போதே ஒரு பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாடும்போதே உங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க. அதிசயமாய் அதிசயமா என்னை நடத்துகின்றீர் கும்பலத்தால் சூழ்ந்து கொள்கின்றீர். சொல்லுங்க அதிசயமாய் பாடும்போதே ஒரு தெய்வீக பலனுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. கரங்களை உயர்த்தி பலனே பலனே நீங்களே பாடுங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு விசேஷித்த தேவ பலன் சொல்லும் பொழுதே அந்த பலன் ராகா தல ரம ஓ பலனே பலனே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உங்க பலத்தால் நிரப்புங்க. தொடர்ந்து ஓடுவதற்கு கிருபை தாங்க. ஓ பலனே பலனே அப்பா சாதல ரமகதரமா ஓ என் பலனெல்லாம் நீர்
நீர்தானையா என்பதெல்லாம் அறிக்கப்பட்டு அவரை பார்த்து சொல்லுங்க, என் பலன் எல்லாம் நீர்தானையா அப்பா, எங்கள் பலன் எல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும் பலப்படுத்தும் என்னை பலனே பலனே சொல்லுங்க என் பலனெல்லாம். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே பலனேன்னு சொல்லும் பொழுதே ஒரு தெய்வீக கரம் உங்களை திடப்படுத்துவதாக. எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதான ஒரு தெய்வீக பலன் நிரப்புங்க. ஒரு விசேஷித்த பலன் இந்த ராத்திரி உம்முடைய பிள்ளைகளுக்காக பரலோகம் திறக்கப்படட்டும். ஒரு தெய்வீக பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ பலன் ஓலனேன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது பலனேன்னு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு விசேஷித்த தேவ கரம் ஒரு விசேஷித்த தேவ கரம் அப்படி வாய துறந்து ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி மா க ராம அந்நிய பாஷையினால கத்தர துதிக பரத்திலிருந்து ஒரு விசேஷித்த பலன். இதுவரைக்கும் சரீரம் அனுபவிக்காத ஒரு தேவ பலன் ஒரு தேவ பலன் இப்பொழுது 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 ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய பலத்தால் ஒவ்வொருவரையும் பலத்தால் நிரம்புகிறதற்காக நன்றி. ரெண்டு கைய உயர்த்தி ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்புவீராக. சிறியோர் பெரியோர் முதியோர் மூப்பர்கள் வாலிபர்கள் மாம்சமனையாவர் மேலும் உம்முடைய ஓ பெருமழை பலன் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி
அந்த தேவ பலத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை சட்டி ஒரு விசேஷித்த தேவ பலன், எல்லாவற்றையும் தாங்க தக்க கூடியதான தேவ பலன், தேவ கிருப, தேவ கிருப, தேவ கிருப. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாகும். நல்ல கரங்களை தட்டி மரத்தில் இருந்து வருகிற அந்த பலனை பெற்றுக் கொள்ளுவோம். ஜீசஸ் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வலக்கரத்தால் தாங்குகின்றீர், வழுவாமல் பாதுகாக்கின்றீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வலக்கரத்தால் தாங்குகின்றீர், வழுவாமல் பாதுகாக்கின்றீர். ஒரு நாளும் பலன் தருகின்றேன், கிருபையா நடத்துகின்றேன். எவ்வளவு உண்மை! ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தருகிறேப்பா, உன் கிருபையா நடத்து. ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறார். சில காரியத்தெல்லாம் நம்மளால கடந்து போகவே முடியாது. மனுஷ பலத்தால சில காரியத்தெல்லாம் கடந்து போகவே முடியாது. அவ்வளவு சஞ்சலங்கள், அவ்வளவு போராட்டம். ஆனா ஒவ்வொரு நாளும் நாட்களை கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளை பார்க்க வைக்கிறார். போராட்டங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் மலை போல எழுமினாலும், தேவைகள் மலை போல எழுமி நின்றாலும், அடுத்த நாளை ஒவ்வொரு நாளும் பார்க்க வைக்கிறாரு. இது தேவ பலன் அல்லவா? நான் இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறோன்னா உங்களுடைய பலன் இல்லாம எங்களால் எப்படிப்பா வந்திருக்க முடியும்? உங்க ரெண்டு கை ஆண்டுக்கு நேரம் உயர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். எப்பயோ அழிந்து போயிருக்க வேண்டிய நாம் நம்முடைய அடையாளம் மறந்து போயிருக்கோம், நம்முடைய பெயர் மறைந்து போயிருக்கோம். ஆனா இம்மட்டும் கர்த்தர் நம்மை காக்கிறார் என்றால், இம்மட்டும் நாம் கடந்து வந்தோம் என்றால், It is not because of our strength, but by the presence of the Holy Spirit. அவருடைய பரிபூரணமான பலத்தினால் இவ்வளவு தூரம் கடக்க செய்த ஆண்டவர் இனி வரும் காலங்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நடத்துவார், அவர் தப்புவிப்பார், அவரை ஸ்திரப்படுத்துவார், அவரை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்தி நிலை நிறுத்த அவர் போதுமானவர். நல்ல கரங்களை சட்டி ஒரு ஆவே, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உன்னை நிலை நிறுத்துவாராக, நிலை நிறுத்துவாராக, நிலை நிறுத்துவாராக. தேங்க்யூப்பா. ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றே, உன் கிருபையா நடத்துகின்றே. ஒரு நாளும் பலன் தருகின்றே, உன் கிருபையா நடத்துகின்றே. பலனே கன்மலையே, உங்களுக்காக இந்த ராத்திரி பரலோகம் திறக்கப்படுகிறது.
இந்த விலைகள் எல்லாரையும் உங்க பலத்தால நிரப்புங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. தொடர்ந்து எல்லா விதத்திலும் நாங்கள் உண்மை சார்ந்திருக்க கையை உயர்த்தி அர்ப்பணிங்க. உன் சுயபலத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். என் வழிகள் எல்லாம் உண்மை நினைக்க எங்களுக்கு இருபதாங்க ஆண்டவரே. நாங்கள் உயர்த்த ஆராதிக்க நீர் ஏற்படுத்தின இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்முடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவா, உயர்த்திடுவா, உங்களை காத்து நடத்திடுவா. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறா, ஏன் நீ புலம்புகிறா. 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ரிபகதல மகதுட பகரம துரபகல மகதலமன. நல்ல வாயத்துடன் துதிக்க ஆரம்பிங்க. உங்களை கத்தர் நிரப்பி அனுப்பணும்னு விரும்புகிறார். வேற எந்த சிந்தையும் இல்லாம அவரை துதிக்க துதிக்க ஷாகாலாதாராமா. நல்லா விட்டு கொடுத்து ஆவில நிரம்பி ரெண்டு கைய பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி உங்க வாய்களை கத்தர் நிரப்புவாராக. ஆண்டவர் கொடுக்கிற பரலோக பாஷைய நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். உங்களை கத்தர் நிரப்பி அனுப்பணும்னு விரும்புகிறார். இந்த மூன்று நாட்கள் கத்தர் உங்களை கொண்டு வந்தது
ஏதோ சும்மா அல்ல, ஒரு நோக்கத்தோடு ஒரு முகாந்திரத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஓ சகலவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான அதிகாரமுடையவர்களாய், ஓ உங்களை கத்தர் நிரப்பி அபிஷேகம் பண்ணி உலகத்திற்குள்ள அனுப்ப விரும்புகிறார். உங்கள் கரங்கள் மூலமாய் அடையாளங்கள், அற்புதங்கள், அதிகாரத்தின் நாவுகள், ரீ மா காலா தா ரா மா, கால் வைக்கிற இடமெல்லாம் கத்தருக்கு சொந்தமாகும். உங்களை கொண்டு இந்த ராத்திரி தெய்வம் செய்ய நினைக்கிற காரியங்களை ஒரு பிசாசாலும் எந்த பொல்லாத மனிதனாலும் தடை செய்யவே முடியாது, தடை செய்யவே முடியாது. உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை நிச்சயமாய் உங்களை கொண்டு, ஓ உங்களை கொண்டு ஆரம்பித்ததை அவர் உங்களை கொண்டு முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். உன்னில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரியந்தும் முடிய நடத்துவார், உன்னை முடிய நடத்துவார், உன்னை நிச்சயமாய் நடத்துவார். எத்தனை பள்ளங்கள், எத்தனை போராட்டங்கள், உனக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பலாம், ஆனாலும் உன்னை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. காரணம், உன் பட்சத்தில் கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக செயல்படுவார். அது உன் சொந்த கண்கள் மட்டும் பார்க்காது, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறதை காணும், கர்த்தருடைய கரம் உன்னோடு செயல்படுகிறதை காண்பார்கள். நல்ல கரங்களை தட்டி உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண அவர் வல்லமை உள்ளவர். உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர் நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் வாழ்நாளெல்லாம் தொடரும்படி செய்கிற அந்த தேவ பலத்தை தருகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுவோ, பெற்றுக்கொள்ளுவோ. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. லைக் எ மேண்டில், ஓ எலியா தன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்பதை அறிந்த போது கொஞ்ச நேரம் டிசப்பாயிண்ட் ஆன ஓ எலிசா அவன் வானத்தை அன்னார்ந்து பார்த்தபோது எலியாவின் சால்வை இறங்குகிறதை கண்டான். ஓ ஷாதாடா அதை எடுத்து எலியாவின் தேவன் இருக்கிறதை உங்கள் சொந்த கண்கள் மாத்திரம் அல்ல, உன்னை நிந்தித்த கூட்டம் பார்க்கும், உன்னை அவமானப்படுத்தின கூட்டம் பார்க்கும். சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் உமக்கு நன்றியா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உமாலேயாகும், என் ஆத்துமா உம்மை நம்பி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது
உமாலையாகும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் துதிப்பேன், எத்தனை போராட்டம் வந்தாலும் துதிப்பேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், அப்படியே என்னை தப்புவிக்காம போனாலும் அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம், நல்ல கரங்களை தட்டி அப்படிப்பட்ட தைரியத்தையும் திட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நல் மனசாட்சியும் ஆவியானவர் இந்த ராத்திரி உங்களுக்கு தருவாராக, தருவாராக. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆமா, திட நம்பிக்கை தருவார், பக்கத்துல பச்சோளுக்கு திட நம்பிக்கை தருவார், பக்கத்துல திட நம்பிக்கை தருவார். பல வேணும், சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, தைரியம் இல்லை, பயம், ராத்திரி கத்தர் திட நம்பிக்கை தருகிறார். என்ன திட நம்பிக்கை தருகிறார்? தாவீது ரொம்ப அழகா சொல்றார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், தனக்குள்ளே அந்த வார்த்தையை சொல்லிக்கிறார். உங்களை தேற்றுவதற்கு சில நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க பக்கத்தில், இவங்கெல்லாம் ஒருவேளை என்னை தேற்றுவாங்களா, இவங்க கிட்ட சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமாக இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் தேவன் தருகிற நிம்மதி, தேவன் தருகிற ஆறுதல், நான் தாவீது தனக்குள்ளே சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஒன்று பண்ண, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திற்கு ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்போ உங்கள் சஞ்சலம் மாறணுமா, உங்கள் போராட்டம் மாறணுமா, குழப்பம் மாறணுமா, சில நேரத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, கன்ஃபியூஸ்டாக இருக்கும், சில காரியத்தை முடிவெடுக்க முடியாது. அப்போலாம் இந்த காலையில் நம்ம பார்த்தோம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான், இந்த நல்ல பங்கு தேவ பிரசன்னம் தான். ஆமே, உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் பதில் கிடைக்கும், அது தேவ பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. உங்கள் டிப்ரெஷனுக்கு மருந்து, உங்கள் கன்ஃபியூஷனுக்கு பதில், இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க டிப்ரெஷனில் இருப்பாங்க, யாரை கேட்டிங்கன்னா டிப்ரெஷன், டிப்ரெஷன், மன அழுத்தம், நாட் ஓன்லி வாலிபர்கள், எனக்கு சின்ன வயசுல டிப்ரெஷன்லாம் வருது, பெரியவங்களுக்கும் மன அழுத்தங்கள். உங்கள் மன அழுத்தத்துக்கு மருந்து வேற எதுவும் கிடையாது, வேத வசனம் தான். அல்லேலூயா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆண்டவர் தருகிற சமாதானம் நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் போய் ஆண்டவர்கிட்டே போய் உட்காருங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கஷ்டமாக தான் இருக்கும், சில நேரத்தில் துதிக்க வராது, துதிக்கவே தோணாது, பாட்டு வராது, ஆனாலும் உட்காருங்க, கர்த்தர் பலன் தருவார். அது எதை குறிப்பிட்டு காட்டுதுன்னா, என் பலன் இல்லை ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் முடியாதப்பா, நான் பாடினது போல எனக்கு பலன் ஒன்றும் இல்லை, என் இயேசு தேவா உம் பலன் நீந்திடுமே. அல்லேலூயா. அப்போ அவரை தேடும் போது, அவரிடத்துல உட்காரும் போது எல்லாவற்றையும் மாற்றுவார். உடனே மாற்றுவாரான்னு கேட்டால் சில நேரத்தில் உடனே மாற்றுவார், சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். யோசேப்புக்கு எல்லாத்தையும் உடனே மாற்றிட்டாரான்னு கேட்டால் இல்லை, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல மாற்றினார் அவன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா கூட அந்த நினைவுகள்லாம் அவன் மைண்டிலே இல்லை. அதனால தான் சொல்கிறான், கத்தர் என் துக்கத்தை மாற்றினாருன்னு சொல்லலை, மறக்க பண்ணினாருன்றான். சிலருக்கு உடனே மாறும், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும், சிலருக்கு மொத்தமாக வச்சு கடைசியாக கூப்பிட்டு வந்து மாற்றி விட்டுருவார், எல்லாத்தையும் மாற்றிடுவார்.
அவர் செய்யறதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையில தவறு பண்ணாத ஒரு நபர் இருப்பார், ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். God never makes mistakes. எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. கத்தரை நோக்கி காத்துரு, கத்தரை நோக்கி காத்துரு, அவரை நோக்கி காத்துரு, அமர்ந்துரு. கொஞ்சம் அவருக்கு வேலை கொடுங்க. கத்தர் எப்போ வேலை செய்வார் தெரியுமா? நாம் சும்மா இருக்கும்போது வேலை செய்வார். நம்ம சும்மா இல்லாமல் நம்ம வேலை செஞ்சோம்னா கத்தர் சும்மா ஆயிடுவார். கத்தர் வேலை செய்யணுமா இல்லை நீங்கள் வேலை செய்யணுமா? கத்தர் வேலை செஞ்சார்னா அடையாளமே இல்லாத மாதிரி பண்ணுவார். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பிரச்சனை தான். எசேக்கியாவையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் பயமுறுத்துகிறான் அசிரிய ராஜா செனகரிப். அசிரியன் கிங்டம் என்றது இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு கிங்டம். ஒரு கொடூரமான ஒரு ஆட்சிக்காரன் இருந்தான்னு சொன்னான். இந்த செனகரிப் அவருடைய பேக்ரவுண்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு அரசன், ரொம்ப கொடூரமாய் ஒரு ஆட்சி செய்தவன், எல்லா தேசங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன். இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிறது எருசலேம் மாத்திரம். எசேக்கியா கத்தருக்கு பயந்தவன். இந்த எசேக்கியாவையும் தன்னுடைய ஜனங்களையும் போய் பயமுறுத்துறான். என்னன்னு பயமுறுத்துறான்? உங்கள் தேவன்லாம் உங்களை காப்பாற்ற மாட்டார், இவன் பேச்சை கேட்டுட்டு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, சரணடைஞ்சிடறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. எந்த தேவர்களிலாவது யாராவது ஆசிரிய படைக்கு தப்பு வைத்ததுண்டா, செனகிரிய கைக்கு தப்பு வைத்ததுண்டா அப்படின்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிறான். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எசேக்கியா கலங்கி போவான்னு பார்த்தா, எசேக்கியாக்குள்ள ஒரு திட நம்பிக்கை, ஒரு தைரியம். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். எசேக்கியா சொல்றாரு, தைரியமாக அறிக்கைடுறாரு, அவனோடு கூட இருக்கிறது மாம்சபயம், ஆனால் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை ஜெயிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஜனங்க எல்லாரும் எசேக்கியா அவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். ஒரே ஒரு ஜபந்தாங்க பண்றாரு. அந்த பக்கம் 180,000 பேர், ஒரு பெரிய படையே நிற்குது வெளியே. என் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஒரே ராத்திரியில் அற்புதம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு பைபிளில். கத்தர் இவங்களுக்கு செய்வார், ஆனால் இந்த ராத்திரி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரே ராத்திரியில் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். He is capable of doing it. He can do it. அதனால் அவருடைய எபிலிட்டியை வந்து சந்தேகப்படாதீங்க, அவருடைய கரத்தை சந்தேகப்படாதீங்க. நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், கத்தரை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. ரெண்டு கையமானத்திற்கு நேரா உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு ஆவியானவரே, உம்முடைய பலன ஆலயங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். திடப்படுத்துகிறதற்காக நன்று, தைரியப்படுத்துகிறதற்காக நன்று. சாட்சியாய் நிற்க கிருபை தாங்கப்பா. ஜீசஸ் கடைசியா என் பலனே நீர்தானையா, உம்பலன் வேண்டுமையா, என் பலனே வேண்டுமையா, சாட்சியாய் வாழ உன்னாமம் போற்ற, சாட்சியாய் வாழ உன்னாமம் போற்ற, பலனை தாருமையா, பலனை தாரு.
கரங்களை உயர்த்தி இந்த மூன்று நாட்களும் இந்த பிள்ளைங்க உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க அப்பா, உம்மையே நம்பி இருக்கிறாங்க அப்பா. இந்த ராத்திரி உங்க வீட்டுக்கு போகும்போது எந்த கவலைகள் இல்லாம மன ரம்மியமாய் நிறைவோடு அவங்கள தொடர்ந்து வந்த அந்த குழப்பங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இங்கே விட்டு விட்டு சந்தோஷமாய் போக நிற்கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. தொடர்ந்து உங்கள் கிருபை உங்களுக்கு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கலாம்னு போல இருக்கு, ஆனால் நேரம் தான் இல்லை. கத்த நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இந்த மூன்று நாட்கள் பர்சனலாக எனக்கு ரொம்ப பலனாக இருந்தது. நிறைய காரியம் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் மறந்து ஒரு மூன்று நாட்கள் வெறும் தேவ பிரசன்னத்திலே இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்போ எனக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமாம், ஆச்சரியமாக நடத்துவாருங்க, ஆச்சரியமாக நடத்துவார். நிறைய சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். அதில் ஒரு ரீசண்டாக நடந்த ஒரு காரியம் என்னை ரொம்ப வியப்பில் வச்ச ஒரு காரியம். என்னுடைய கசின்ஸுக்கு, என்னுடைய சொந்தக்கார தம்பிகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு புதுமண தம்பதிகள், நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, புதுசாக கல்யாணம்னா விருந்து கொடுப்பாங்க வீட்டில். அப்போது அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டோம் ஒரு நாள். நாங்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கலான் இருக்கோம், உங்களை ப்ளஸ் பண்ணலான் இருக்கோம், வாங்க. இப்போ கல்யாணமாகி உடனே கொடுக்க முடியல, ஒரு 6 மாதம் ஆகிட்டு. அப்போ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஹோட்டலில் நல்ல விருந்து சூப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வர வச்சு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அந்த வாரம் ஒரு பயங்கர ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ஒரு பயங்கரமான ஒரு தேவையான ஒரு சூழ்நிலைமை. டேட்டு கிட்ட வந்துட்டே இருக்கு விருந்து டேட்டு, ஆனால் எங்கள் பேங்க்கு பேலன்ஸும் பாக்கெட்டெல்லாம் அந்த தொகையை ரீச் பண்ணுற தொகை எங்கள் கிட்டே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு தொகையில் தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் அவசரப்பட்டு ஒரு வேளை சொல்லிட்டோமோ, கால் பண்ணி அப்பா விருந்து வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலாமோன்ற ஆக்சிடென்ட்டுக்கு போயிட்டேன். என்னுடைய மனைவிக்காக கத்தரை துதிக்கிறேன். அவ்வப்போது ஆண்ட வார்த்தை சொல்லி என்னை தேற்றி என்னை தைரியப்படுத்தி அனுப்புவான். அப்போ புலம்பிகிட்டு இருந்தேன், எப்படி காரியத்தெல்லாம், இந்த விருந்து மட்டும் இல்லை நிறையா காரியம் செட்டில் பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரிலம்மா. கொஞ்சம் தைரியம் இல்லாதது போல் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது, எங்கேருந்து வரோன்னு தெரில, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இதெல்லாம் எப்படி காரியத்தெல்லாம் எப்படி செய்ய போகிறோன்னு தெரில. அப்போது அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, அப்பா கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுந்தேன்னு இருக்குது, நீ விட்ட அப்புறம் ஏன் எடுத்து திருப்பி உன் தலையிலேயே போட்டுக்கிற, மடியிலே போட்டுக்கிற, விட்டுட்டல்ல விட்டுரு, அவர் நடத்துவார், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எல்லாத்தையும் பார்த்து போட்டுரு. அப்போ அந்த வார்த்தை கேட்கும் போது விசுவாசமாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் திருப்பி இன்னொரு பக்கம் நீ சொல்லுவோம்மா இது எப்படி காசு மரத்தில் காய்க்குது, எங்கேருந்து கொட்டம் பணம், என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு. அப்புறம் அந்த விருந்து நாள் கிட்ட வந்துட்டு நானே மறந்து போனாலும் எங்கள் சொந்தக்கார தம்பி கால் பண்ணார், அண்ணா நாளைக்கு விருந்து இருக்குல்ல அப்படின்னாரு. நானா நான் காசு இல்லைப்பா விருந்து கேன்சல் பண்ணிடலாமான்னு
சரி சொன்னால் நல்லா இருக்காது, நம்ம பிரஸ்டேஜ் என்ன ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி விருந்து இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசித்தேன், விருந்து நம்ம வேற சொல்லி விட்டோம், கையில் காசு வேற இல்லை. எங்கள் மனைவி அப்பயே சொன்னாங்க, அம்மா விருந்துன்னா நம்ம அழகாக வீட்டில் கூப்பிட்டு நல்ல ஒரு சின்ன சின்ன ஹோட்டலில், நம்ம என்றைக்குமே பெருசாக பார்த்து தான் பழக்கம், சின்ன ஹோட்டல்லாம் இல்லை, பெரிய ஹோட்டல் போகிறோம், பிள்ளைகளை நல்லா ஆசீர்வதிக்கிறோம். அப்போ அப்படி சொல்லிட்டு 7:30 அடுத்த நாள் ஃபிக்ஸ் பண்ணோம் விருந்துக்கு. நான் மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தேன். எங்கள் மனைவி சொன்னாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ நல்ல காரியம் தானே பண்ண போகிறீரு, விடும், கர்த்தர் ஆசீர்வதிக்க தானே போகிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். நான் மனசுக்குள்ள ஆமாம் எப்படின்னே தெரியலையா, எங்கே நடந்த டைம் பாட்டு போயிட்டு 3 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, கிட்ட கிட்ட வருது, மறுபடியும் கால் பண்ணுறான். ஆனால் நான் கிட்ட ஆன் த வே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயின்னு இருக்கிறோம். ஏப்பா நீ வேற, நம்மகிட்ட காசே இல்லையாப்பா, நீ போனனா என்ன, 6:30 கால் பண்ணான். ஆனால் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ஹோட்டலில், ஓகே உக்காரு நான் வரேன். நம்ப மாட்டீங்க, ஒரு பக்கம் கலக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை என்னை உற்சாகப்படுத்திட்டே இருந்துச்சு. 7:30 நாங்கள் ஹோட்டலில் போனோம். நான் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம், 7:15 என் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன், கிட்டத்தட்ட ஒரு 6-8 நோட்டிஃபிகேஷன், டிங் 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 மெசேஜ் வந்துட்டே இருக்கேன். என்னடா இது இவ்வளோ மெசேஜ் வருது அப்படின்னு நான் எடுத்து பார்த்தா பெரிய ஷாக்கிங், என்ன தொகை நான் பில் கட்டணுமோ அந்த பில் அமௌண்ட்டு அந்த கிரெடிட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த பணம் வந்து வர வேண்டிய ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட நம்ம அதை சொன்னால் தான் அவங்க போடுவாங்க. ஒரு மியூசிக் ஆப் அது, நம்ம அந்த பணம் உடனே கூட வராது, ஒரு 3-4 மாதங்கள் சேர்ந்து அப்புறம் தான் அக்கௌண்ட்டுக்கு வரும், அந்த ஆர்டிஸ்டோடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். கைண்ட் ஆஃப் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்ஸ். அப்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து 4 மாதம் ஆயிடுச்சு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லணும். நானும் ஃபோன் பண்ணி சொல்லலை, அப்படிப்பட்ட பணம் உள்ளே இருக்குன்னு எனக்கும் மைண்டில் இல்லை, நான் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்தா வந்து யார் போட்டு விட்டா என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் 7:15 நான் கட்ட வேண்டிய தொகை உள்ளே இருந்தது. கரெக்டாக 7:30 ஃபோன் பண்ணோம், நான் ஆர்டர் பண்ணட்டுமா, என்ன வேணால் பண்ணு, இதை வரேன் பின்னாடியே வரேன் அப்படின்னு. கர்த்தர் நல்ல வரலையா, தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதவர், ஆச்சரியமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். இந்த ராத்திரி உங்களையும் ஆச்சரியமாக நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு ஆசை, இந்த 3 நாட்கள் இந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா, இவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த அற்புதம் அதிசயம்லாம் 6 மாதம் கழிச்சு நடக்கணும், 8 மாதம் கழிச்சு நடக்கணும், 1 வருஷம் கழிச்சு நடக்கணும், அந்த இது வேணான்றவர். இவங்க இந்த 3 நாட்கள் நிறைவாக முடிஞ்சு அவங்க வெளியே போகும்போதே அந்த அற்புதமான செய்திகள் அவங்களுக்காக வரட்டும், இந்த சாட்சிகள் வரட்டும். இந்த பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல கரங்களை தட்டி வர. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து உங்களுக்காக நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் ஏசப்பா நமக்கு சொல்லி நம்மளை ஆசீர்வதிச்சு அனுப்ப விரும்புகிறார். யாக்கோபு 1:2-3 வாசிக்கலாமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. விசுவாச பரீட்சை, சத்தமா சொல்லுங்க, விசுவாச ஃபெய்த் டெஸ்ட்.
விசுவாச பரீட்சை. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். 430 வருஷம் அடிமை தனத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆச்சரியமாய் தம்முடைய மகிமையின் புயத்தினால் விடுதலை செய்து மோசேவை கர்த்தர் எழுப்பி கிட்டத்தட்ட 600,000 பேர் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட பண்ணுகிறார். ஓங்கிய புயத்தினால் தம்முடைய மகிமையுள்ள கரத்தினால் பல அற்புதங்களை செய்து அவர்களை கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அது ஒரு விசுவாச பரீட்சை. 40 வருட காலமும் வனாந்திரத்திலே விசுவாச பரீட்சை, ஃபெய்த் டெஸ்ட். அதே போலதான் பாவத்திலும் படுகொழியிலும் அவமானத்திலும் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து இஸ்ரவேலர்களுக்கு எப்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணினாரோ, இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் ஓடுகிற ஓட்டத்தின் பெயர் ஃபெய்த் ஜேர்னி, விசுவாச யாத்திரை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா ஓடுறீங்களான்னு கேளுங்க. ஐயா உட்காந்துட்டு தானே இருக்கிறேன், எங்கே ஓடுறேன்னா அப்படி இல்லை. ஆமாம், ஃபெய்த் ஜேர்னி, விசுவாச பரீட்சை. இந்த ஃபெய்த் ஜேர்னி, இந்த விசுவாச யாத்திரை, இந்த உலக பிரகாரமான இந்த வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு போராட்டமே இருக்காது, சஞ்சலமே இருக்காது, பாடுகளே இருக்காதுன்னு God never promised any kind of things here in the Bible. எங்கேமே கர்த்தர் அப்படி ப்ராமிஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் ஏசப்பா சொன்ன ஒரு காரியம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் அவனை விடுவித்து காத்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நம்முடைய லக்கு, நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் எல்லாரும் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுறோமா? ஓடுறோமா? எத்தனை பேர் நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்க? சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். ஃபாதர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு எழுதினார், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்ப பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய். அப்போ இந்த உலகம் ஒரு தற்காலிகமான உலகம், நாம் நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டு, நாங்கள் இங்கே உலகத்தில் இருக்க என்னென்னமோ பிளான் பண்ணிட்டோன்னா நம்ம நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது இல்லை. நமக்காக ஒரு நித்திய நகரத்தை நம்முடைய இரட்சகர் கட்டி கொண்டிருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன், நான் போய் மறுபடியும் வருவேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து செல்லுவேன். மனிதர்களால் கட்டப்படாத, கைவேலை அல்லாத ஒரு நித்திய நகரம், ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரோடு நடக்கிற யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் நாள் அந்த பரலோக ராஜ்யம். சத்தமராமே. அப்போ இந்த ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு நாளும் இயங்கணும். அல்லேலூயா. ஆமா, என்றைக்குமே அந்த ஏக்கம் இருக்கணும், எப்பவுமே அந்த ஏக்கம் இருக்கணும், அந்த இயங்கணும். அப்போ அந்த இடைப்பட்ட காலங்கள், இயேசு கிறிஸ்து நம்மை சீக்கிரமாய் இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். அப்போ இந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த ஃபெய்த் ஜேர்னி, இந்த விசுவாச யாத்திரை, இந்த விசுவாச பிரயாணம், நம்ம எல்லாரும் விசுவாச பிரயாணத்தில் ஓடிட்டுருக்குறோம். சிலருக்கு 70, சிலருக்கு 80, சிலருக்கு 50, அது கீழே போனால் அப்புறம் நல்லா இருக்காது. ஆமாம், கத்தர் சித்தம் நடக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும், ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் தனிமையாக போகலை,
உங்களோட கூட ஒருவர் வருகிறார், உங்களோட கூட ஒருவர் வருகிறார். Even to the very end of your days, இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நிச்சயமா வருவார். உங்களை பாதி வழியில விட்டு போனோம்னு அவருக்கு, அவர் அப்படி விரும்புவாத தேவன். மனுஷன் பாதி வழியில விட்டு போயிருவான், பாதியிலே விட்டுருவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பர்யந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த விசுவாச பிரயாணத்தில் பலவிதமான சோதனைகள் வரலாம், வரலாம், வரும். நிறைய பேர் சோதனை டெஸ்ட்டுன்னொன்னு என்ன பண்ணுவோம், ஐயோ கத்தர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில, ஏன் தான் என்னை பாடாப்படுத்துறாருன்னு தெரில. இங்கே எத்தனை பேருக்கு டெஸ்ட்டு பிடிக்கும்? டெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான். டெஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காதுங்க. சின்ன பிள்ளைங்க டெஸ்ட்டு பிடிக்குமா? இப்போ எக்ஸாம் பிடிக்காதோ, ஐயோ ஐயோ டெஸ்ட்டு வேணாம்ப்பா. ஆகவே டெஸ்ட்டுன்றது யாருக்குமே பிடிக்காது. எதுக்குப்பா டெஸ்ட்டெல்லாம், அந்த எக்ஸாம்லாம் வச்சுன்னு ஏன் டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா, நம்மளை அழிச்சிடணும், நம்மளை காலி பண்ணிடணும்னு இல்லை, நாம் திராணி உள்ளவர்களாகி மாறணும் என்பதற்காக. ஒரு உலகத்தில் ஒரு மிலிட்ரியில் ஒரு ஆளை ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா சும்மா கட்ட டக்குன்னு மிலிட்ரியில் எடுக்க முடியாது. மிலிட்ரியில் நீங்கள் ட்ரைனிங் போனவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பாடி செக்கப், என்னென்னமோ எல்லா டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டெஸ்ட்டெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வரும்போது, ஓகே இவன் எக்யூப்ட், இவன் செலக்டட். அப்போ உலக பிரகாரமான காரியங்களுக்கே ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஒரு ஒரு வேலையை கிடைக்க, எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஏன் டெஸ்ட்டு? நம்ம எக்யூப்டாக இருக்கிறோமா? இவன் வந்து செலக்ட், இவன் வந்து திராணி உள்ளவனாக இருக்கிறானா? இவன் கேப்பபிளா? இவனை வச்சா நமக்கு ஆசீர்வாதம் லாபம் இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு உலக பிரகாரமான காரியங்களில் டெஸ்ட்டு இன்னைக்கு வைக்கப்படுகிறது. அப்போ உலக பிரகாரமான காரி வேலைகளிலே டெஸ்ட் இருக்கும்னு சொன்னால், நம்ம ஒரு மகிமையான ஒரு ராஜ்யத்திற்கு கத்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அப்போ டெஸ்ட்டை கத்தர் ஏன் வைக்கிறாரு, சில சோதனைகளை கத்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்மளை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல, நாம் அவருக்குள் திராணி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், திராணி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. சோதனைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. ஒரு இடத்துல இப்படி ஒரு வாசகத்தை வாசித்தேன், போராட்டம் இல்லாமல் வாழ்வு இல்லை, போராட்டம் இல்லாமல் வருங்காலமும் இல்லையாம். எவ்வளோ உண்மை இல்லை? நான் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேச விரும்புகிறேன். சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வரதான் போகுது, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வரப்போகுது. ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியையும் உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட வருகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அவ்வப்போது சோதனைகள், சில உபத்திரவங்கள், சில கடினமான காரியங்கள், சில அடைக்கப்பட்ட கதவுகள், சில ஆசீர்வாத தடைகள்லாம் வரும்போது நல்லா ஒன்று நினச்சிக்கணும், கத்தரனை சோதிக்கிறாரு, கத்தரனை ஒருவனை தண்டிக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. கத்தர் தீமையினால் ஒருவனையும் சோதிப்பவர் அல்ல. சத்தமராமே. யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 1 Corinthians 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையெல்லாம் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். பைபிளில் எல்லாரையும் கத்தர் டெஸ்ட் பண்ணார். ஆதாம்லேருந்து தொடங்கி கடைசி வரை எல்லாரையும் கத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். டெஸ்ட்டு வந்து நம்மளை அழிக்கணுன்றதுக்காக அல்ல, நம்ம திராணி உள்ளவர்களாக மாறணுன்காக. கத்தர் ஆதாமை டெஸ்ட் பண்ணுறாரு, ஃபெயில் ஆகிட்டார் அவர். ஆனால் கத்தர் அப்படியே அதுக்கு விட்டுறல, வேற ஒரு பிளானை வச்சு கத்தர் கொண்டு வந்துட்டார். ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறாரு, யோசேப்பை டெஸ்ட் பண்ணுறாரு, சிம்சோனை டெஸ்ட் பண்ணுறாரு. ஏங்க அவ்வளோ பரிசுத்தவான்களுக்கு போனோம், நமக்கு முன்னோடியாய் நன்கு ஓடின நம்முடைய முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். அவருக்கு சோதனை இருந்தது, சில டெஸ்ட் வந்துச்சு. அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா. ஆகவே
சோதனை வரும்போது கத்தர் என்னை சோதிக்கிறாரு, என்னை வந்து ரொம்ப தண்டிக்கிறாருன்னு ஒரு நாளும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை கத்தர் திராணி உள்ளவர்களாய் கத்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ற எல்லாருக்கும் கத்தர் ஒரு பரிசு வச்சிருக்கிறார். டெஸ்ட் பிடிக்காது, பரிசு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பரிசு பிடிக்காது அவங்களுக்கு, எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ற எல்லாருக்கும் கத்தர் வைத்திருக்கிற ஒண்ணு, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ இந்த ஃபெய்த் ஜேர்னில சில சோதனைகள் வரலாம், வரும். எப்பவுமே வாழ்க்கை ஸ்மூத்தா போவோம்னு இல்லை, சில பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும். சிலர் நம்மளை தூற்றி தெரிவார்கள், நம்மளை கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் போட்டு பேசுவாங்க. நம்ம முன்னாடி எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ இப்படிப்பட்ட காரியம்லாம் வரும்போது கர்த்தர் யாக்கோபு நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரு, சபையை உற்சாகப்படுத்துகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தருக்கு காத்திருங்கள். உங்கள் பட்சத்தில் நின்று அவர் செயல்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்பா, உம்முடைய மேலான பிரசன்னம் இந்த 3 நாட்களும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. இந்த சபையையும் அன்பு போதகரையும் போதகர் குடும்பத்தையும் அக்காவையும் பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீங்கள் இடது புறத்திலும் வடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். இதிலும் பெரிதானவைகளை இவர்கள் பார்க்கும்படியாய் ஒரு அற்புதமான வாசல் இந்த பிள்ளைகளுக்காக இந்த ராத்திரி திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் சீக்கிரத்திலே நீர் செய்து முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனதார இந்த ஊழியத்தையும் ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரை கணக்கில் வைக்கிற என் தேவன், இவர்கள் எங்களுக்காக செய்த எல்லா நற்கிரியைகளையும் நீர் கணக்கில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. நீர் பல மடங்கு உம்முடைய பிள்ளைகளுடைய மடியிலே நீர் போடும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதியும். இந்த சோதனையில் தப்பித்து கொள்ளும் புதிய வழிகளையும் கத்தர் உண்டு பண்ணி தாரும். உம்முடைய கரம் தொடர்ந்து இந்த ஊழியத்தோடும், இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களோடும், 3 நாள் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு குடும்பங்களோடும் என்றென்றும் இவர்களை தாங்கி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. இந்த 3 நாட்கள் உங்களோடு இருந்தது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் அதுவரையும் உங்களை தொடர்ந்து நடத்துவார். God bless.